ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்திய அணியானது தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளாங்க. நம்ம இந்திய அணியோட கேப்டன் விராட் கோலி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் T20 ஒன்டே இந்த மேட்ச்லலாம் அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு வீரர். இப்போ சுற்றுப்பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அதிக ரன்கள் எடுத்த பட்டியலில் முதல் இடத்துல வந்து ரிச்சர்ட்ஸன் இருக்காங்க. இவங்க 4 டெஸ்ட் போட்டியில 829 ரன்கள் எடுத்திருக்காங்க. 3 ஒன்டே மேட்ச்ல 216 ரன்கள் எடுத்து டோட்டலாக 1045 ரன்கள் எடுத்து முதல் இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல பாத்தீங்கன்னா பிராட்மேன், இவங்க வந்து 2வது இடத்துல இருக்காங்க. இந்நிலையில நம்ம விராட் கோலி பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட் மேட்ச்ல 286 ரன்கள் எடுத்திருக்காங்க. 6 ஒன்டே மேட்ச்ல 558 ரன்கள் எடுத்திருக்காங்க. T20ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 26 ரன்கள் எடுத்திருக்காங்க. டோட்டலா 870 ரன்கள் வந்து எடுத்திருக்காங்க. இனிமே நடக்க இருக்க T20 மேட்ச்ல 104 ரன்கள் எடுக்கும் பட்சத்துல விராட் கோலி 2வது இடத்துல இருக்கிற பிராட்மேனோட சாதனையை வந்து சமன் செய்ய முடியும். 130 ரன்கள் எடுக்கும் பட்சத்துல சுற்றுப்பயணத்திலே 1000 ரன்கள் குமிச்ச வீரர்கள் பட்டியல நம்ம விராட் கோலியோட பேர் வந்து இடம்பெறலாம். 176 ரன்கள் எடுக்கும் பட்சத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற ரிச்சர்ஸோட சாதனையை வந்து முறியடிக்க முடியும். இனிமே நடக்கிற T20 மேட்ச்ல நம்ம விராட் கோலி வந்து எவ்வளவு ரன்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.